நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு தமிழக அரசின் சார்பாக மாணவர்களுடைய எந்த ஒரு திறமையாக இருந்தாலும் அதை வெளிக்கொண்டு விதமாக இப்போ எப்படி நீங்கள் என்ஐஏ அப்படிங்கிற ஒரு பேப்பர் ஒரு டிவிஷன் தனியாக நீங்கள் கொண்டு வரீங்க, அதே போன்று நாங்களும் ஊஞ்சல் தேன்சிட்டு கனவு ஆசிரியர் போன்ற அந்த இதழ்கள் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸுக்கும் அது செல்ல வேண்டும்ங்கிற நாங்களும் அதை நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். இது போன்ற ஒரு நிகழ்வு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நான் கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க, இது அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களுடைய திறமையும் கொண்டு வருகின்ற அந்த விதத்தில், ஏன்னா அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே ஒரே ஸ்டூடெண்ட்ஸ் தான், நாங்கள் பார்ஷியாலிட்டி பார்க்குறதில்ல சார். அடுத்த முறை அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் அதிகமாக ஈர்க்கின்ற வகையில் அந்த பிளாட்ஃபார்ம்னால் எவ்வளோ ஈஸியாக அமைக்க முடியும் அப்படி அமைத்து தருவோம் என்று சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி நம்ம கடை திருவிழா நடத்தினா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 2,52,000 பேருக்கு மேலே மாணவர்கள் தங்களுடைய திறமையை காட்டியிருக்கின்றார்கள். அதுலேருந்து எப்படி நம்ம ஒரு 1,750 பேரை நம்ம தேர்ந்தெடுத்தோமோ அதுபோன்று இன்றைக்கி நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு தனி அமைப்பாக ஒரு பத்திரிகையை நடத்துகிறோம், வெறும்ன செய்தியை மட்டும் அன்னன்னைக்கு நாளுக்கான அந்த செய்தியை மட்டும் போடுறோம் என்று இல்லாமல் இது போன்ற மாணவ செல்வங்களை உடைய திறமைகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்கிற வகையில் நிகழ்ச்சி நடத்தியதற்கு துறையின் அமைச்சர் என்கிற முறையில் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்கும் இல்லை. ஜென்ரலாக வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம சப்ஜெக்டை பொறுத்தவரைக்கும் எல்லாமே நம்ம முடிச்சு வச்சுட்டோம். நம்ம எங்கேயுமே யாரும் நம்ம வந்து பாக்கி வைக்கல, அவங்க தெரியும் பிகாஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு எவ்வளோ முக்கியம் நமக்கு தெரியும். நம்ம ரிசோர்ஸ் ஷிஃப்டிங் மட்டும் அங்கங்கே நடக்குதுன்னு சொல்கிறாங்க, அது எங்கெங்கெல்லாம் தேவைப்படுகின்றதோ அங்கே தான் பண்ணும், இல்லாத பட்சத்தில் அப்படி பண்ணக்கூடாதுங்கிறதே நம்ம சொல்லியிருக்கோம். நாங்கள் அது கண்டிப்பாக அதை நாங்கள் பார்த்துக்கோம். நம்ம பேசிட்டோம், நம்ம அது வந்து ஃபைனான்ஸ் செக்ரட்டரி லெவலில் ஏன்னா அவங்க தான் அதை பட்டுவாடா பண்ணுறது கூடியவங்க, அவங்கள்ட்டையும் சொல்லியிருக்கோம். அதுக்கான இஷ்யூஸ் வந்து ஆல்மோஸ்ட் சார்ட் அவுட் ஆகிடுச்சு. ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோமே, தனியார் பள்ளி 25% இல்லை, ஜென்ரலாகவே இந்த கட்டணம் வசூலிக்கிறதாக இருந்தாலும் சரி, அதே போன்று வந்து கட்டணம் அறிவிக்கிறது கட்டலைன்னா அவங்களுக்கு கிளாஸ் ரூம் விட மாட்டேன்னு சொல்லதாக இருந்தால் அப்படி செய்யாதீங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாகவும் வச்சுருக்கோம். நாங்கள் பல நேரத்தில் எங்களுக்கு எப்படி தொலைபேசி மூலமாகவோ இது உங்கள் மூலம் குறுஞ்செய்தி மூலமாகவோ இல்லை லெட்டர் மூலமாகவோ இல்லை எங்களை நேரடியாக சந்தித்து இதற்கான கோரிக்கையை வைக்கும்போது இமீடியட்டாக நம்முடைய டிபார்ட்மெண்ட் மூலமாக அந்தந்த பள்ளிகளுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி அங்கே சொல்லி அதை சாஃப்ட்வேர் பண்ணிக்கிறோம். ப்ரைவேட் கிளாஸ்லையும் தனியாக ஒரு ரெக்வஸ்ட் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை பொறுத்த வரைக்கும் பொதுவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 25% இந்த ஆர்டிஏ ஆக்ட் படி வரது வந்து லாஸ்ட் இயர்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நாம் இந்த லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் நம்ம ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களை பொறுத்த வரைக்கும். பட் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அது எங்களுக்கு பத்தலை அப்படிங்கிற ரெக்வஸ்ட் அங்கே வச்சுருக்கார்கள். அது வந்து அரசாங்கம் பாலிசி மேட்டர் முடிவு பண்ண வேண்டிய ஒரு அது மாதிரி தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே கொரோனா டயத்தில் வரும்பொழுது நாங்கள் வந்து அதை வேண்டுகோளாகவே வைத்தோம், ப்ரைவேட் ஸ்கூலில் பொறுத்தவரைக்கும் தயவு செஞ்சு சொசைட்டிக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனாக நீங்கள் பண்ணுங்கள், அந்த குழந்தைங்களை நீங்கள் மிரட்டாதீங்கன்னு சொல்லும்போது அவங்களே சொன்ன அவங்க நிறையா பேர் எங்கள்கிட்ட சொன்னது வந்து சார் நாங்கள் அட் த மேக்ஸிமம் வந்து ஒரே இதாக கூட கொடுக்காம கோர்ட் ஆர்டர் படி தவணை முறையில் ஒரு 3 மாதமோ 4 மாதமோ கொடுங்க தான் சார் நாங்கள் சொன்னோம். அதேமாதிரி சில பேரண்ட்ஸால் முடியல ரொம்ப டிலே பண்ணி தான் கட்டுறாங்க அப்படிங்கும்போது அதையும் நாங்கள் வந்து இன்னும் நீண்ட நாட்களும் எங்கள் பள்ளிக்குள்ளே படிக்கிற குழந்தைங்கிறதுனால நான் அந்த எங்களுக்கு அந்த பாண்டேஜ் கெட்டுப்போகக்கூடாதுங்கிறது நாங்களும் எவ்வளோ ரிலாக்ஸேஷன் கொடுக்க கொடுத்துட்டு தான் சார் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு சில பள்ளிகளில் வந்து அது மாதிரி நடந்து கொள்ளும்போது அவங்க நாங்கள் வந்து கண்டிச்சும் நாங்கள் வந்து பேசுகிறோம். லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம டிஸ்கஷன் இருக்குது தான், இப்போ லாஸ்ட் மந்த்து கூட நம்ம வந்து துறை அதிகாரிகள் மூலமாக நான் பேசியிருக்கோம். நாங்கள் லேப்டாப் கொடுக்கறத பற்றி பிரச்சனை அவைலபிலிட்டி உங்களுக்கே தெரியும், கொரோனாக்கு பிறகு அதுக்கான அந்த சிப்பு கிடைக்கிறதே மிகப்பெரிய அவைலபிலிட்டி, கிட்டத்தட்ட 11 லட்சத்து பேருக்கு மேலே நம்ம கொடுக்க வேண்டியது, ஏன்னா பழைய அரசாங்கம் விட்டு போன பாக்கியம் சேர்த்து சொல்கிறேன் நான். ஸோ அந்த அவைலபிலிட்டி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதையும் நான் கொடுக்க போகிறேன்.